காலையில் எழுந்தோடனே நமக்கு டீ குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது, எனக்கு அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி மைண்ட் ரொம்ப டென்ஷனாக இருக்கா, ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஒரு கப் டீ குடிப்பேன். தலைவலிக்குதா, உடனடியாக ஒரு கப் டீயை போட்டு குடித்தோம்னா நமக்கு தலைவலியும் சரியாயிடும். இன்றைக்கி அந்த டீ எஸ்டேட் டீ ஃபேக்ட்ரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு நெருக்கமான உறவு. அது என்னன்னா, சின்ன வயசுல ஜலதோஷம் ஜுரம் இருமல் ப்ராப்ளம் வந்ததுன்னா எல்லாரும் டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க, நான் மட்டும் தாத்தா கொடுத்து டீ எடுத்துப்பேன். டீ லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ரெகுலராக குடிக்கக்கூடிய டீயை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஊட்டிக்கு அப்படின்னு போயிட்டாலே நம்ம தேயிலை தோட்டம் தான் நிறைய கண்ணாகப்படும். அதே மாதிரி எல்லா கடைகள்லையும் பார்த்திங்கன்னா விதவிதமான டீ வச்சுருப்பாங்க, டீ பவுடர் வச்சுருப்பாங்க, ப்ளஸ் சாக்லேட்டும் வாங்கிட்டு வர்றது நம்ம வழக்கம். ஸோ ரெகுலராக வாங்கக்கூடிய டீ எங்கேருந்து வருது, எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு டீட்டெயிலெல்லாம் தெரியாது. இப்போ குன்னூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். அவங்க டீட்டெயிலாக நமக்கு சொல்கிறாங்க. இந்த டீ ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்றத நான் லொக்கேஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டுலாம் போகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, டைரெக்டாகவே நம்ம போய் விசிட் பண்ணலாம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டும் ஒரு 20 ரூபா கேட்குறாங்க. ஸோ அதை வாங்கிட்டு நம்ம உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்காக ஒரு ஆள் வந்து அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நமக்கு கொடுக்குறாங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸில் நீங்கள் குழந்தைங்களோட போனீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நான் நார்மலாக நமக்கு வந்து டீ மட்டும்தான் எங்கேருந்து வருது, ஒரு தேயிலை செடியிலேருந்து வருது அப்படின்றது மட்டும்தான் தெரியும். ஸோ ப்ராசஸிங் எல்லாமே நமக்கு இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியா?
மேலே காய வச்ச இலைகளை அந்த ஒரு குழி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போட்டோன்னே கீழே இப்படி வந்து விழுந்துடுது. அழகா நீட்டா 10 நிமிஷத்துல ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ஸோ டீயோட ப்ராசஸிங் என்ன, எத்தனை ஸ்டெப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த ஃபேக்டரியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டீயும் நம்ம இங்கேயே டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ எந்த டீ மேடம்? ஏலக்காய் டீ, மசாலா டீ, நார்மல் டீ, பிளாக் டீ, கிரீன் டீ, நீங்கள் எல்லா டீனும் பார்த்துக்கோங்க, டேஸ்ட் பண்ணலாம். ஆ, எல்லா டீயும் கொடுத்துருங்க டேஸ்ட். ஏலக்காய் எல்லா டீலையும் கொஞ்சம் இதுக்கு, அது ஏலக்காய், இது மசாலா டீ சார் மேடம். மசாலா டீல உங்களுக்கு 25 ஸ்பைசஸ் ஆட் இருக்கும். ஒரே கலர் மாதிரி தான் இருக்கு. எதுவுமே டீ நல்லா சூடா குடிக்கும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஏலக்காய் டீயோட ஸ்மெல்லும் நல்லா இருந்தது, டேஸ்டும் நல்லா இருந்துச்சு. மசாலா டீயோட டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கேயே நம்ம தேவை அப்படின்னா நம்ம டீ தூளும் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே ப்ராசஸிங் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்காங்க. ஸோ அது நின்று நம்மளும் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா கௌசல்யா, கௌசல்யா சூப்பரா டீய போட்டு தந்தா சுபிச்சமே. உன்னோட டீயின் தூளை கர்த்தாலே தேடுதே மனம். தண்ணீர் கொதி கரைச்ச ஆளுக்கு ஒரு டீ பட்டை அதில் போடு. கொஞ்சம் பால் சேர்த்தால் போதும், படிக்கட்டாமல் குடிக்கலாம் தினம். No, milk, no sugar, like a green tea model. Green tea. This is not for taste or drink, it's a medicinal purpose. Okay. Oh. Enna purpose kind sir? The prevention of cancer, it helps sir. All the blood sugar control. But evlo consume panna like over the period? The precaution, just take 2-3 buds for one cup, you can reuse 3 times. Third time? இது அப்படி தான் இருக்குமா? இதே மாதிரி தான் இருக்குமா? ஆமா, பட் திஸ் நாட் ரியல் பட் தி ஃபர்ஸ்ட் பட் இம்ப்ளான்ட். சோ எப்படி தண்ணீர போட்டுட்டு பாருங்க, அந்த 3 பட் இருக்கு இல்லையா, 1 2 3 அத மட்டும் ஒரு கப் போடுங்க, பாயில் பண்ணுங்க, தென் கீப் இட்.
பல வகையான டீ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் ஒயிட் டீ அப்படின்றத நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் நான் கேட்குறேன். இது நார்மல் டீ இலையில தான் வருது, ஆனால் ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த பட்டு தான் அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடியது. இதோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதோட ரேட்டும் வந்து எக்கச்சக்கமாகவே தான் சொன்னாங்க, அதனால் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். மற்ற டீ, ஜிஞ்சர் டீ, அப்புறம் மசாலா டீ, ஏலக்காய் டீ, இந்த மூணுமே ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. சாக்லேட்டும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. லோக்கலில் வாங்கக்கூடிய சில கடைகளில் நல்லது கூட கிடைக்கலாம், இங்கேயும் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அதை வாங்கிக்கிட்டோம் நாங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைன்லேயும் இவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கட்டாயமாக ஊட்டிக்கு போகும்போது குன்னூரில் போய் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த எஸ்டேட்டோ அல்லது ஃபேக்ட்ரி பார்க்க முடியுதோ இதில் ஒரு ஹாஃப் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, குழந்தைங்களோடு அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டமாக தான் இருக்கும். மேலேருந்து பார்க்குறதுக்கும் ரொம்பவே ரம்யமாக, அந்த வெதருக்கும் கிளைமேட்க்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த சைட் பை சைட் வந்து ஃபோட்டோஸும் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ பர்டிகுலராக ஒரு ஃபோட்டோஸ்க்கு 200 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இறங்கி நம்மளும் நம்ம கேமராலையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவங்களே அவங்க ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அங்கேயே வந்து நம்ம அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தேயிலை பறக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இவன் நிறைய சுற்றுலா பயணிகள் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, உடனடியாக பிரிண்ட் அவுட்டும் எடுத்து கொடுத்துட்றாங்க கையோட. இந்த தேயிலை தோட்டம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.